வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப் பார்த்துருக்கீங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறந்து பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல ஐகான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 30/9/2020 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி, வளர்பிறை சதுர்த்தசி. இன்றைக்கு சிதயோகம் கூடிய நாள். நடராஜர் அபிஷேகம், கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் காலையிலே பல்லக்கு, இரவிலே வெள்ளி கருட வாகனத்திலே புறப்பாடு. இந்த நாளை பொறுத்தவரையிலே நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 வரை, புதன்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, புதன்கிழமை ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, புதன்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ராசி கட்டம் பார்க்கும் பொழுது மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே தனுசு கட்டத்திலே சனீஸ்வர பகவான் மற்றும் வேள பகவான். ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேஷ ராசினியர்களே, கவலைகள் வருவது போல் தோன்றினாலும் தூக்கி எறிந்து விடுவீர்கள், கஷ்டப்படாமல் வர பழகிக்கொள்வீர்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், காரிய வெற்றி கைகூடும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும், உடல்நலம் சீராகும். இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளவும், உற்றார் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அன்பான ரிஷபராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது, காரிய வெற்றி கைகூடும். கோபத்தை மட்டும் விட்டுவிடுங்கள், காரியம் கூடி வரும்போது கோபத்தால் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். போக்குவரத்திலே கவனம் தேவை, வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கவலைகள் மாற காத்திருக்கிறது, கஷ்டங்கள் மாற காத்திருக்கிறது, பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது, உடல்நலம் சீராகும். வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள், அது உங்களுக்கு வெற்றிகளை குவிக்க காத்திருக்கிறது, வெற்றிகளை தர காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் வாய்ப்புகள் தானாக அமைய காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டும், குடுக்கல் வாங்கல் குளறுபடிகள் குறைய காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே, ஏடிஎம் வகையிலே மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கடகம் ராசினிகளே, மனதிற்குள்ளே பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நெருடல் இருக்கலாம், அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுவீர்கள், காரிய வெற்றி கைகூடும், உடல்நலம் சீராகும், மனதிற்கினே சமூகம் நடக்க காத்திருக்கிறது, வரவேண்டிய பாக்கியம் வசூலாகும், உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், ஒரு சிலருக்கு புதிய வீடு புதிய முனை வாங்கக்கூடிய யோகமும் அமையலாம். அன்பான சிம்ம ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுகமான சிந்தனைகள் ஏற்படும், சுப செலவுகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், நெடுநாள் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக காத்திருக்கிறது, கவலைகள் மாற காத்திருக்கிறது, அரசியல் ஆர்வம் சிறப்பாக இருக்கும், இழந்த பதவிகளை மீண்டு பெறலாம், கால வாய்ப்புகள் சுமார்தான், கவனமாக செயல்படவும், வண்டி வாகனங்களிலே கொடுத்து வெளிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கன்னிராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள், சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள், உற்றார் உறவினர் நட்பு வழியிலே கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். வாகன பராமரிப்பு கூடத்தான் செய்யும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு புது வண்டி புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அன்பான துளராசினிகளே, ஆதரவு கூடும், பெருமை கூடும், புகழ் கூடும், பாராட்டு கூடும், எந்த காரியத்தையும் சிறப்பாக நடத்துவீர்கள், முன்னின்று நடத்துவீர்கள், ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும், ஒரு சிலருக்கு ஆன்மீக திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், பெற்றோர் விலையிலே உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது, வழக்குகள் சாதகமாகும், சகோதரர்கள் சீராகும். அன்பான விருச்சிக ராசினிகளே, தொல்லைகள் வருவது போல் தோன்றினாலும் தொல்லை இனிமேல்லை என்று மாற்ற காத்திருக்கிறீர்கள், உங்கள் முயற்சிகள் பலிதமாகும், காரிய வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள், நட்பு வழியிலே நல்ல உதவிகள் கிடைக்கலாம், இருந்தாலும் புதிய நட்பில் கூடுதல் கவனம் தேவை,
தங்க வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரல் லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசியர்களே, பணிவு உங்களுக்கு பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. புகழ் பாராட்டு குமிய காத்திருக்கிறது. இருந்தாலும் அனுசரித்து பேசவும், விட்டு கொடுத்து பேசவும், அடுத்தவர் பேச்சு வாங்கி கொண்டு பேசவும், உங்கள் காரியங்களை மட்டும் செவனை செய்யுங்கள். துரதிச பயணங்கள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை. வருமானம் காலை பொழுதை விட மாலை பொழுதே வரலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். புதிய முயற்சிகள் சிறப்பாண்டாக காத்திருக்கிறது. பெற்றோர் பேச்சுகளுக்கு, பெரியோர் பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். அன்பான மகர ராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் வணிக லாபம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. வணிக வள்ளம் கூடும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு திடீர் யோகம் வரலாம். திடீர் உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கலாம். அன்பான கும்பராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். பொதுவாக சொல்லப்போனால் அலைச்சலம் கூடும், ஆதாயம் கூடும், தகவல்கள் தனவரவு கூட்டும், பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொலைபேசி தகவல் ஒரு சிறு பிரச்சனை கொடுக்கலாம், விசிறுகால் பிரச்சனை கொடுக்கலாம், ராங் நம்பர் பிரச்சனை கொடுக்கலாம். கவனமாக செயல்பட வேண்டும். எதிரில் இருப்பவர் யாருன்னு தெரியாமல் பேசிவிட வேண்டாம். முகம் தெரியாத ஒருவரால் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். உடல்நலம் சீராகும். உடல்நலத்தில் ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறையும், நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீன ராசிகளே, மீன ராசிகளுக்கு சுகமான சூழல் உருவாகும். சுக சிந்தனைகள் ஏற்படும். உங்கள் சிந்தனை வள்ளம் கூடும். காரிய வெற்றி கைகூடும். கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசு வழியிலே விருதுகள் பெறலாம், பாராட்டு பெறலாம், கௌரவம் பெறலாம். பல வகைகளில் உங்களுக்கு உதவிகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குறிப்பாக ஒரு சில மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை வைக்கலாம். இருந்தாலும் பெரியோர் சொல் வார்த்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் வார்த்தைகளுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வியாபார லாபம் சிறப்பாக இருக்கும். வணிக வளம் கூடும். சிறுந்துளி செய்வோர் பெருந்துளி செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். இருந்தாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. காவல்துறை இராணுவத்தினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனங்களிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டீங்கன்னா, பொதுவாக பால் அடைந்த மண்டபம் அருகிலே வீடு கட்ட கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கரு பையா. நன்றி, வணக்கம்.